Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து இது வந்து ஒரு ப்лауஸோட ரீயூஸ் தான். நீங்க வந்து தம்ப்நெயில்ல வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது ப்лауஸ் வந்து பிரிண்டட் ப்лауஸ். இது வந்து ஒருத்தங்களுக்கு ப்лауஸ் தச்சு பேலன்ஸ் இருக்க பீஸ்ல தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்ட போறேன். இந்த இருக்கு இல்லையா, இது வந்து வித்து வந்து அதிகமாக இருக்கும். இந்த பிரிண்டட் ப்ளவுஸில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, வித்து வந்து அதிகமாக இருக்குன்றனால நம்ம வந்து 36 இன்ச்சு 40 இன்ச்சு உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பட்டிக்கும் நம்ம வந்து வேறு கலரில் வந்து பீஸ் கொடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி பீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து 4 ஃபோல்டிங்கில் இருக்குது. இதில் என்ன ஹைட் இருக்கோ இந்த ஹைட்டில் வந்து நான் ஒரு ட்ரௌசர் வீடியோ வந்து பேபிஸ்க்கு வந்து ஒரு ட்ரௌசர் வீடியோ மாதிரி நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ட்ரௌசர் கட்டிங் வந்து தேரி கிளாஸோடு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னா கரெக்டாக 9.75 இன்ச்சு. ஓகேங்களா, 9.75 இன்ச்சு ஹைட்டு. கிளாத்தை வந்து நான் இங்கே வந்து 2 ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன். இங்கே 2 ஓப்பனு, 1 ஃபோல்டிங், 2 சைடுமே ஓப்பனில் கிடக்கு. ஓகேங்களா, 9.75 இன்ச்சு ஹைட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். வித்து வந்து நம்ம வித்து வந்து எனக்கு வந்து 8 இன்ச்சு. ஸோ நான் 8 இன்ச்சு வித்து வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, 8 இன்ச்சு வித்து எடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது ட்ரௌசரில் ஹைட்டு, கிராச்சோட ஹைட்டு வந்து நான் வந்து நமக்கு இருக்கிறதே 9.75 இன்ச்சு. ஸோ நான் வந்து ஒரு 5 இன்ச்சு, சரிங்களா, ஒரு 5 இன்ச்சிலேருந்து 5.5 இன்ச்சில் வந்து நான் கிராச் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, கிராச் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். வித்து வந்து இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு. ஓகேங்க, இது ஃபுல்லாக கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து 2.5 தான் இருக்குது. நான் வந்து 2 எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 9.75 இன்ச்சு, வித்து வந்து 8 இன்ச்சு, கிராச்சோட ஹைட் வந்து 5.5 இன்ச்சு, கிராச்சோட டெப்த் வந்து நான் 2 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்து பாட்டம் வந்து நமக்கு 8 இன்ச்சு, சரிங்களா, சேம் நம்ம 8 இன்ச்சை வந்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழே வந்து மடிக்கிறதுக்கு நான் ஒரு 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கும் கம்மி, கரெக்டாக 1 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, 1 இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 8 இன்ச்சை கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி கிராஸாக அப்படியே போட்டுருங்க. ஓகேவா, போட்டுட்டு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம எலாஸ்டிக் வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்திருக்க பட்சம் இப்போ இதில் நம்ம மடிக்கிறப்போ 1 இன்ச்சாக நமக்கு இது வந்து நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதையும் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுக்கும் சேர்த்து தான் நம்ம ஹைட் விடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்னதாக வந்து ரவுண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 இடத்தையும் கிராச்சையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம வந்து மடித்து தச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராங் சைடை போட்டுக்கலாம். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு 2 கெட்ட சைடும், அதாவது ராங் சைடு 2 வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராச்சை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் கிராச் வந்து 2 தையல் போட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஈவனாக இருக்கணும், அன்ஈவனாக தச்சிடாதீங்க. இப்போது நம்ம 2வது தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த சைடில் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் தச்சாச்சு. இப்போ நம்ம கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த இதுக்கு கரெக்டாக நீங்கள் தச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணனால நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும்.
இல்லை நீங்கள் டபுள் ஃபோல்டில் இது பண்ணாலும் ஓகே, டபுளாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக தைச்சாலும் ஓகே. நான் கீழே கொஞ்சம் பெருசாக தெரிந்தால் நல்லா இருக்குமேன்றனால ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து குட்டியாகவும் ரெண்டாவது ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் பெருசாகவும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து தைச்சிக்கலாம். நீங்கள் இதிலே எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் ஓகே. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதை வேணால் நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு கிராச்சும் சென்டராக வச்சுட்டு, நீங்கள் வந்து பாருங்கள் ரெண்டு கிராச்சும் கரெக்டாக சென்டராக வச்சுட்டு அது வந்து கீழே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் கீழேயும் எலாஸ்டிக் கொடுத்தலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது தையலும் போட்டுக்கலாம். நம்ம கிளாத்து எவ்வளோ ரிமைனிங்காக இருக்குன்றதை வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். குட்டி பிள்ளைங்களுக்கு போட ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து டஃப் இது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து ஃபோல்டிங் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பிகினருக்கு. அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். எலாஸ்டிக் வைக்கிறப்போ இது விலகிட்டு விலகிட்டு வரும். அதனால் இது ஃபஸ்ட்டு இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா வேலை வந்து சீக்கிரமாக முடியும். இதை தைக்கிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் கூட ஆகாது, கடகடன்னு தைச்சி எடுத்துடலாம். வீட்டில் வந்து குழந்தைங்களாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், காட்டனாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் போட்டு 4-5 வாட்டி அடித்து தூக்கி போட்டாலும் நம்ம தைச்சது போல் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து வெட்ட போகிறோம். நான் இது வந்து 20 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் வேஸ்டில் ரவுண்டில் இருந்து 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 4-5 தையல் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ எலாஸ்டிக்கை வந்து வச்சு அந்த எலாஸ்டிக்கு மேலே தையல் படாமல் நான் வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்க போகிறேன். சுற்றி தையல் போடுறப்போ எலாஸ்டிக்கை இழுத்து இழுத்து தையல் போடுங்க. எலாஸ்டிக் மேலே போட்டுறாதீங்க, நமக்கு இழுக்க முடியாது. எலாஸ்டிக் மேலே படாமல் அப்படியே தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற கிளாத்தோட கலர் தான் வந்து கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. வீடியோ வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் கிளாத் கலரை வச்சு இது பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. இந்த மாதிரி கேப் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இழுத்து தைங்கன்னு சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இழுத்து தைக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அப்படியே வச்சு தைச்சிட்டே வந்தேன். ஏன்னா நம்ம எலாஸ்டிக் மேலே தையல் படாததுனால நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அழகாக சுருண்டு வருமே தவிர நமக்கு வந்து ஸ்டக் ஆகாது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஒரு ரீயூஸ் ட்ரௌசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம ட்ரௌசர் பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் காலில் கூட நம்ம எலாஸ்டிக் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து தச்சு முடித்தாச்சு. தச்சதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம உங்களோட வேஸ்ட் லைனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து வேஸ்ட் ரவுண்டில் இருந்து ஒரு 4 இன்ச்லேருந்து 5 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்களாம். நான் வந்து இங்கே ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். சில பேர் வந்து எலாஸ்டிக்கு மேலேயும் இங்கே தைப்பாங்க. இங்கே ஒரு தையலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் இங்கே ஒரு தையல் மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் எலாஸ்டிக் வந்து தைக்கிற மாதிரி போடலாம். ஆல்ரெடி இந்த வீடியோலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.